நாலேஜ் லூமினி அறிவொளி யூடியூப் சேனலுக்கு வருகை தரும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் இளங்கு. உடல்நலம் காக்கும் அறிவொளி தகவல்களில் நாம் இன்று காணப்போவது பனங்கிழங்கின் மருத்துவ குணங்கள். கற்பக விருட்சம் என்று சொல்லப்படும் பனைமரம் அதிக காலம் உயிர் வாழும் அதிசயம் கொண்டது. இதில் இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது. பனைமரத்திலிருந்து பனம்பழத்தை வெட்டி குழியில் புதைத்து பனங்கிழங்கை சாகுபடி செய்யலாம். பனங்கிழங்கில் உள்ள சத்துக்கள் மற்றும் அதன் பயன்கள் என்னென்ன என்று காண்பதற்கு முன்னால் நாலேஜ் லூமினி அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். பனங்கிழங்கில் அதிகப்படியான சத்துக்களும் நன்மைகளும் நிறைந்து காணப்படுகின்றன. பனங்கிழங்கின் நன்மைகளில் மிகவும் முதன்மையானது உடல் எடையை அதிகரிப்பது. எனவே மிகவும் ஒல்லியாக உடல் எடை குறைவாக உள்ளவர்கள் இந்த பனங்கிழங்கை சாப்பிடுவதினால் உடல் எடையை மிக எளிதாக அதிகரிக்கலாம். அதற்கான காரணம் உடல் சூட்டினை குறைக்கும். எனவே உடல் சூஷ்ணத்தால் உடல் எடை குறையும் அப்படிப்பட்டவர்கள் தினமும் பனங்கிழங்கை சாப்பிட்டு வரும்போது உடல் உஷ்ணம் குறைவதுடன் மேலும் உடல் எடையையும் அதிகரிக்கும் தன்மை கொண்டது. மலச்சிக்கலை சரியாக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையால் தினமும் அவதிப்படுபவர்கள் இந்த பனங்கிழங்கை சாப்பிடலாம். இவற்றில் இருக்கும் அதிகப்படியான நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும். கர்ப்ப காலத்தில் கருப்பை வலுப்பெற உதவியாக இருக்கும். பலவீனமான கருப்பை உள்ள பெண்கள் இந்த பனங்கிழங்கை பவுடர் செய்து தேங்காய் பாலுடன் கலந்து சாப்பிடுவதினால் கருப்பை வலுப்பெறும். இதற்கு என்ன காரணம் என்றால் பனங்கிழங்கில் உள்ள அதிகப்படியான ஊட்டச்சத்து உடலை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வைத்து கொள்ளும். இரத்த சோகையை குணமாக்கும். பனங்கிழங்கில் உள்ள அதிகப்படியான இரும்பு சத்து இரத்த சோகை நோயை எளிதில் குணப்படுத்துகிறது. எனவே இரத்த சோகை உள்ளவர்கள் இந்த பனங்கிழங்கை தொடர்ந்து சாப்பிடுங்கள். நல்ல பலன் கிடைக்கும். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். சர்க்கரை நோயை குணமாக்க பனங்கிழங்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எந்த பொருட்களையும் சாப்பிடக்கூடாது என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். ஆனால் இந்த பனங்கிழங்கில் உள்ள சில வகையான வேதிப்பொருட்கள் உடலின் இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கிறது. இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைத்து கொள்ளும். எனவே இந்த பனங்கிழங்கை எந்தவித பயமும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம். பனங்கிழங்கை சாப்பிடும் முறை: நீரில் உப்பு மற்றும் மஞ்சள் சேர்த்து நன்றான கிழங்கை அவித்து சாப்பிடலாம். அல்லது அவித்த கிழங்கை நன்றாக வெயிலில் காய வைத்து மிஷினில் அரைத்து பவுடர் செய்து பசும்பாலுடன் சிறிதளவு இந்த பனங்கிழங்கை பவுடரை சேர்த்து கொதிக்க வைத்து சாப்பிடலாம். மிகவும் சுவையாக இருக்கும். அதேபோல் அவித்த கிழங்கை மிக்சியில் புட்டு மாவு போல் அரைத்து அதனுடன் தேங்காய் துருவல் வெல்லம் அல்லது பனை வெல்லம் சேர்த்து சாப்பிடலாம். மிகவும் சுவையாக இருக்கும். மனிதனின் உண்மையான செல்வம் உடலும் உயிருமே ஆகும். நாம் வாழும் இந்த அற்புதமான வாழ்க்கையினை மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ மிக மிக இன்றியமையாதது நம் உடல் நலமாகும். அவசரமான இக்காலகட்டத்தில் நமக்கு ஒரு நோய் அல்லது குறைபாடு ஏற்படுவதற்கு முன்னர் நம் உடல் நலத்திற்கு நாம் அக்கறை கொள்வது இல்லை. நம் முன்னோர்கள் நோய் நொடியின்றி பலகாலம் ஆரோக்கியமான உடல் நலத்துடன் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் உண்ணும் உணவில் எடுத்துக்கொண்ட அக்கறை தான் அதற்கு காரணம். பச்சை காய்கறிகள் இயற்கையாக பழங்கள் போன்றவற்றை தான் உணவாக உண்டு வந்தனர். இவ்வாறு உண்ணும் காய்கறிகள் மற்றும் பழங்களின் மூலம் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைப்பது மட்டுமில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் உடலுக்கு வழங்குகிறது. ஆனால் நாம் உடல் நலத்திலும் உண்ணும் உணவிலும் கவனம் செலுத்துவதில்லை. மனிதனுக்கு இயற்கை அளிக்கும் உப்பற்ற செல்வங்கள் தான் காய்கறிகளும் பழங்களும். ஆதிகால மனிதர்கள் நெருப்பினை கண்டுபிடிப்பதற்கு முன்னர் காய்கறிகளையும் பழங்களையும் பச்சையாக உண்டு வந்தனர். இதன் மூலம் பச்சை காய்கறிகளில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் நம் உடலுக்குள் செல்கிறது. இதுவே சமைத்து உண்ணும் போது காய்கறிகளின் பழங்களின் உள்ள சத்துக்களின் பாதி ஆவியாகி செல்கிறது. மனிதனை தவிர மற்ற அனைத்து உயிரினங்களுமே தங்களுடைய இயற்கையான உணவினைத்தான் இந்நாள் வரை உண்டு வருகின்றன.
ஆனால் குரங்கிலிருந்து பரிமாண வளர்ச்சி பெற்ற மனிதர்கள் மட்டும் நவ நாகரிகமான யுகத்தில் அறிவியல் வளர்ச்சியில் உயர்ந்து உடலியலில் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இவ்வாறு ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தன்னுடைய உணவில் பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிக அளவில் உண்ண வேண்டும். வருமுன் காப்பதே சிறந்தது என்பதற்கே நோய் ஏற்படுவதற்கு முன்னரே பழங்களை உண்டு நோயற்ற வாழ்வு வாழலாம். நாலேஜ் லூமினி அறிவொளி யூடியூப் சேனலின் இன்றைய பதிவில் பனங்கிழங்கினை சாப்பிடுவதனால் கிடைக்கும் நன்மைகள் மற்றும் என்னென்ன நோய்களிலிருந்து நம்மை காத்து கொள்ளலாம் என்றும் பார்த்தோம். அத்துடன் காய்கறிகளை நாம் உண்ண வேண்டியதன் அவசியம் என்ன என்று நாம் பார்த்தோம். மேலும் இதற்கு முன்னால் பதிவுகளில் பனைமரத்திலிருந்து கிடைக்கும் பதநீர் எனப்படும் தெளிவில் உள்ள சத்துக்கள் மற்றும் அதன் பயன்கள், தெளிவு பதநீரிலிருந்து கிடைக்கும் பனை வெல்லம் தயாரிக்கும் முறை மற்றும் அதில் உள்ள சத்துக்கள் மற்றும் அதன் பயன்கள், பனைமரத்திலிருந்து கிடைக்கும் நுங்கு அதில் உள்ள சத்துக்கள் மற்றும் அதன் பயன்கள் என அனைத்து தகவல்களையும் பதிவிட்டுள்ளோம். இதனை காணாதவர்கள் பிளேலிஸ்ட்டுக்கு சென்று மறக்காமல் அனைத்து தகவல்களையும் காணுங்கள். இவர்ஸ் நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலின் இன்றைய தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் இந்த பயனுள்ள தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் தவிர்க்காமல் பகிர்ந்திடுங்கள். எங்களது பதிவுகள் சம்பந்தமான கேள்விகள் ஏதேனும் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற பலவிதமான உடல்நலம் காக்கும் தகவல்கள் வரும் பதிவுகளில் பதிவிட உள்ளோம். எனவே எங்களது அனைத்து தகவல்களையும் தவிர்க்காமல் காணுங்கள். எங்களது அனைத்து தகவல்களையும் பெறுவதற்கு நாலேஜ் லூமினி அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். பனை மரம் மற்றும் அதன் அனைத்து பாகங்களும் தமிழர்களின் வாழ்வோடு இணைந்து நெருங்கிய தொடர்புடையவை மற்றும் அனைத்து விதத்திலும் பயன் தரக்கூடியவை. எனவே பனை மரத்தை போற்றி பாதுகாப்போம் மற்றும் அதன் அனைத்து பகுதிகளையும் பயன்படுத்துவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாலேஜ் லூமினி அறிவொளி யூடியூப் சேனல்.